டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். நடிகர் சிவகுமார் அவர்களை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல அரிய தகவல்கள் இன்றைக்கும் உங்களுக்காக காத்துட்ருக்க. நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம் வாங்க. நடிகர் சிவகுமார் அவர்களுடைய ஆரம்பகால திரைப்பயணத்தில் 1969 ரிலீஸ் ஆன கன்னிப்பெண் திரைப்படமும் ஒன்று. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ஏ காசிலிங்கம் அவர்கள். யாரெல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, சிவகுமார், அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி, வெண்ணிராடை நிர்மலா, வி கே ராமசாமி, சோ மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்களெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சத்யா மூவிஸ். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது மெல்லிசை மன்னரான MS விஸ்வநாதன் அவர்கள். அவருடைய இசையமைப்பில் திரைப்பட பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த பிரம்மாண்ட வெற்றியை தந்த பாடல்களாக வலம் வந்துச்சு. இந்த திரைப்படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, CN அண்ணாதுரை அவர்களுடைய தத்துவமான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படத்துடைய கதை கருவை உருவாக்கியிருப்பாங்க. இதில் நடிகர் சிவகுமார் அவர்களும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். கன்னிப்பெண் திரைப்படத்தில் சிவகுமார் அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டராக வந்திருப்பார். இதில் இவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீனே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீனில் ஒரு அழகான மியூசிக் பிட் ஒன்று வரும். இந்த மியூசிக்கில் நடிகர் சிவகுமார் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வகையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசித்து கூடவே சில நடன அசைவுகளோட நடனமாடுற மாதிரியும் அழகாக இந்த சீக்வன்ஸ் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த சீக்வன்ஸில் சிவகுமார் அவர்கள் ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸை பார்த்த நிறைய ரசிகர்கள் சிவகுமார் அவர்களுடைய ஃபேனாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிவகுமார் அவர்கள் ஒரு அழகான பண்பட்ட நடிகராக மாறியிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த திரைப்படத்தில் இந்த காட்சியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். கன்னிப்பெண் இந்த திரைப்படத்தில் தமிழ்நாட்டோட ஜேம்ஸ் பாண்டான ஜெய்சங்கர் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அவருடைய தங்கை கதாபாத்திரத்தில் நடிகை வெண்ணிராடை நிர்மலா அவங்க நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நிறைய சிறப்பு அம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனரான ஏ காசிலிங்கம் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்களோட இணைந்து ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் கூட ஏ காசிலிங்கம் அவர்கள் இணைந்து ஒர்க் பண்ண முதல் திரைப்படமும் இந்த கன்னிப்பெண் திரைப்படம் தான். கன்னிப்பெண் திரைப்படத்தில் சோ அவர்கள் ஒரு முக்கியமான நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். நடிகர் சிவகுமார் அவர்கள் நிறைய மேடைகளில் சோ அவர்கள் தலை சிறந்த நடிகர், சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த விஷயத்தில் கன்னிப்பெண் திரைப்படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரமும் சரி, அவரோட நான் இணைந்து நடித்ததும் சரி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த கன்னிப்பெண் திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கே ராமசாமி அவர்களுக்கு கார் டிரைவராக நடிச்சிருப்பார், துரைசாமி அப்படின்ற கேரக்டரில். இந்த படம் முழுக்க அவருடைய கேரக்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கே ராமசாமி அவர்கள் அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து சில சதி வேலைகளில் ஈடுபடுவார். அந்த மாதிரி வி கே ராமசாமி அவர்கள் அவங்களுடைய கூட்டாளிகிட்ட பேசும்போது ஷோ அவர்கள் நடுவில் புகுந்து அவங்களுடைய திட்டத்தை வேற மாதிரி மாத்தி அமைக்கிறதும் அவங்களுடைய திட்டத்தை கெடுக்கிறதையும் ரொம்ப அழகா நகைச்சுவையா பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கரண்ட்ல நாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அழகா டைலாக்கா டெலிவர் பண்ணியிருப்பாரு சோ அவர்கள். இந்த மாதிரி விஷயத்துல சோ அவர்களுக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்றதுக்கு இந்த திரைப்படத்துல வந்த காட்சிகள் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்புல கன்னிப்பெண் திரைப்படத்துல பாடல்கள் எல்லாமே அற்புதமா இருந்துச்சு. இந்த திரைப்படத்துல மொத்தமா 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாடல்களையும் எழுதிய கவிஞர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிப கவிஞர் வாலி, ஆலங்குடி சோமு மற்றும் அவினாசி மணி, இவங்கெல்லாம் அற்புதமான பாடல் வரிகளை இந்த திரைப்படத்திற்காக கொடுத்திருக்காங்க. கன்னிப்பெண் திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் இடம்பெற்ற அந்த பாடல் காட்சி, அந்த பாடலுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நிலவில். இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடும் மிலா, SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அழகாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடல் காட்சியில் சிவகுமார் மற்றும் வெண்ணிராடி நிர்மலா இவங்க ரெண்டு பேரும் அழகாக தத்ரூபமாக தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனதே மயக்கும் இசையமைப்பை கொடுத்துருப்பாரு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். கன்னிப்பெண் திரைப்படத்தின்
படத்தின் ரிலீஸ் அப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சிவகுமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் அவர் இருந்த அந்த ஏரியாவில் எப்படி இந்த படத்தை விளம்பரப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புரட்சி நடிகர் ஜெய் அவர்கள் நடிக்கும் கன்னிப்பெண் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தோடைய ப்ரொடியூசரான ஆர் எம் வீரப்பனை அழைச்சி விசாரிச்சிருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் தெரிய வரவே உடனே இந்த படத்தோடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட உரிமையை மட்டும் ரத்து பண்ணிட்டாரு. அவர்கிட்டேருந்து அந்த படத்தையும் திரும்ப வாங்கிட்டாராம். அதனால குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் மட்டும் கன்னிப்பெண் திரைப்படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு தகவலாக இருந்திருந்துச்சு. இந்த சுவாரஸ்யமான தகவலை நடிகர் சிவகுமார் அவர்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.